குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன். ஸ்ரீ சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/11/2022. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15. திதி இன்று காலை 8:32 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் 11:22 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று 10:09 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் 8:27 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பிறகு அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டம் நட்சத்திரம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். நம்ம இன்று கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் ஏகாதசி. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி. அதே போல் இன்றைக்கி சுப முகூர்த்த நாள் கூட இன்றைக்கி. ஏன்னா ஏகாதசி மறுநாள் துவாதசி, இந்த இரண்டு நாளும் பெருமாளுக்கு தைரன்னம் கொடுத்து அந்த தைரன்னம் தானம் பண்ணால் மிக மிக நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஏன்னா ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏகாதசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றுமே சாப்பிடாமல் முழு விரதம் இருப்பாங்க. இப்போ மற்ற விரதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம், நான்வெஜ் இல்லாமல் விரதம் இருந்து செய்யக்கூடியது. ஆனால் ஏகாதசி அன்று பார்த்திங்கன்னா முழு உபவாசம் இருப்பாங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு. பெருமாளை வழிபாடு செய்து துளசி கொண்டு போய் அவருடைய காலடியில் வச்சு நீங்கள் வணங்கி வந்தால் நினைத்தது நடக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் கன்னிராசி நேயர்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து யார் யாரெல்லாம் கன்னிராசி, யார் யார் கன்னிராசின்னு கிடையாது, எல்லாருமே இதை செய்யலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக செய்ய வேண்டியது கன்னிராசி நேயர்கள். சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, மேஷத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், அதே போல் கன்னியில் சந்திர பகவான், துலாத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இது இந்த பரிகாரம் வந்து கிழமை நாள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்றைக்கு ஒன்றாலும் இதை செய்யலாம். வீட்டில் அதீத சக்தி கிடைக்க இந்த பொருள் இரண்டு விதத்துக்கு பயன்படும். நமக்கு வீட்டில் அதீதமான ஒரு சக்தி, வீடு முழுக்க பரவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் இது. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, சின்னதாக எடுத்துங்க, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ 10 நாளைக்கு 1 நாளோ இதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஹாலில் வச்சுருங்க. அது ஹாலில்னா யாரும் பிள்ளைங்க கைப்படாமல் போக வரும்போது தடுக்காமல் ஏதாவது ஒரு மூலையில்
ஒரு டேபிளோ ஒரு இதோ இருந்துச்சுன்னா அது மேலே வந்து வச்சுருங்க. அது மேலே ஒரு மிலீஸாக ஒரு நெட்டடு மாதிரி ஒரு துணி இருந்தால் அது மேலே வந்து மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா எதுக்குன்னா அதில் ஏதோ பூச்சி விழாமல் இருக்கிறதுக்கு தான். அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறது கிடையாது, இருந்தாலும் மேல் பூச்சிக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது எக்ஸ்டர்னல் யூஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம். சரி, இது எப்படி செய்வது? ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க. ஜாதிக்காய் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜாதிக்காவை வாங்கி ஒரு கண்ணாடி பவுல், கொஞ்சம் அகலமாக இருக்கணும், அந்த பவுலில் அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு ஜாதிக்காவை போட்டு வச்சுருங்க. அதனுடைய அந்த ஜாதிக்காயினுடைய ஒரு வாசனை அந்த எண்ணெயில் கலந்து அது பரவக்கூடிய சக்தியை கொடுக்கும். அதில் வீடு முழுக்க அந்த ஒரு வாசனையானது பரவும்போது வீட்டில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பவர் கிடைக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு சக்தி கிடைக்கும் அந்த வீட்டில், எல்லாவற்றிற்கும் அது நன்மை. சரி, இந்த எண்ணெயை என்ன பண்ணலாம்? இப்போ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம மாத்திரம் அந்த எண்ணெயை என்ன பண்ணலாம், ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுக்கிட்டு வெது வெதுன்னு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மூட்டு வலி, இந்த முட்டிக்கால் வலியெலாம் இருக்கும் நிறைய பேருக்கு, நரம்பு வலியெலாம் இருக்கும், அதுக்கு நீங்கள் இந்த எண்ணெயை உபயோகப்படுத்தலாம், மருந்தாகவும் உபயோகப்படுத்தலாம். சரிங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து சில ராசிக்காரர்கள் செய்யலாம், எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு, ஏன்னா இந்த நேரத்துக்கு அப்படின்னும் போது 2ல் கேதி 8ல் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம் இது. இப்போது நீங்கள் நினச்சது நடக்கணும், நினச்சதுன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் பணம் வராமல் இருக்கும், வேலை நிறைய வேலையில் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும், சில பேர் பணம் இருக்க வீடு வாங்க முடியாது, அதில் ஏதாவது தடை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தினமும் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளே நாலு பச்சரிசி உணவு உடையாமல் இருக்கணும், நாலு தான் எண்ணி, நாலு தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அந்த பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, நாலே நாலு அரிசி, ஏன்னா 4 என்பது ராகுனுடைய ஒரு எண், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இப்போ ராகு இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதனால் நினைத்தது நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 பச்சரிசியை ஒரு ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கோயிலுக்கு கொண்டு போங்க. கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலெல்லாம் சுற்றிட்டு அங்கேயே உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இந்த அரிசியை கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு மறுபடியும் அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து சாமி பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் போகும்போது இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாள், இது வந்து எல்லாருமே கூட செய்யலாம், ஆனால் இருந்தாலும் இந்த ராகுனுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேயர்கள் இதை செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன், ஏன்னா கன்னிராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பரிகாரம். சரிங்களா? 4 அரிசி தான், 4 என்பது ராகுனுடைய ஒரு எண். அப்போது இதை நீங்கள் டெய்லி கொண்டு போய் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிடணும், தினந்தோறும் அதை கொண்டு போகணும். ஏதாவது எங்கே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அங்கே கொண்டு போகும், வேண்டிக்கோங்க இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கும். அப்போ 48 நாள் அது தொடர்ந்து கொண்டு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்பை அந்த பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். சரிங்களா? சரி, இதை செய்யுங்க. அதே மாதிரி வகுப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன், இந்த வகுப்பு நான் வந்து
எப்போ மறுபடியும் போடுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும்போது நீங்கள் வகுப்பில் இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தூபப்பொடியை பற்றி சொல்லிகிட்ருந்தேன், தூபப்பொடி வேண்டுவோர் அணுகலாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின் தான். இப்போ நேரமின்மை, ஏன்னா இன்ட்ரடக்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடிடுது, அதனால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. இந்த 2 பரிகாரத்தை இன்றைய தினம் எல்லாருமே செய்யுங்க, எல்லோர் வீட்டிலும் சுபிட்சம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். படிக்கிற மாணவர்கள், கல்வி சார்ந்த ஒரு பணியில் இருக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாதகமான சூழலாம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளை சாதகமான முடிவு கிடைக்கும். எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் அமையும். சுப செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். மேஷராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு சூரியனை பார்க்குறாரு, 9ஆம் வரையை பார்க்குறதுனால. இப்போ அரசு ரீதியாக இப்போ இந்த குரூப் தேர்வெல்லாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சி பண வரவு நிறைந்த நாள். எந்த தடையாக இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க அருகம்பில் எடுங்க, அது கூட பச்சைக்கருப்பரை வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதே தருணம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படும். எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு செய்து அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக பணியில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். என்ற எண்ணால் ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த சில உதவிகரமும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வசமும் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கால்நடை தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் தனவரவுலாம் ஏற்படும். தந்தை பற்றிய சிந்தனைகள் மனதில் அப்பப்போ ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி தான். அதே மாதிரி பூர்வீக சொத்தை பற்றி ஒரு சிந்தனை ஏற்படும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். அதே சமயத்தில்
மனைவினுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பெண்களால் சில பிரச்சனைகள் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. அதே சமயத்தில் சகோதர வழியிலையும் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகமில் கொஞ்சம் எடுங்க, அது கூட ஒரு விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை ரொம்ப அவசியம். நண்பர்கள் மூலம், அதாவது உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் மூலம் ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கணக்கு தொடர்பான இந்த அக்கௌண்ட்ஸு பார்க்குறவங்க அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு லாபகரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய சிந்தனைகளை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க, அதன் மூலம் உங்களுக்கு தடுமாற்றம் தான் ஏற்படும். அதனால் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். மனதிலும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துருங்க. நரம்பு தொடர்பான இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலையில் ஒரு சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியை பொறுமையை நிலைநாட்டுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுங்க, அது கூட மூணு லவங்கம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்க தடுமாற்றம் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக தடைகளெல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கே இருக்குது. எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். விவேகமான செயல்பாடு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வெளி வட்டாரங்களின் நட்புகள் அதிகரிக்கும். பணி சார்ந்த செயல்பாடில் விழிப்புணர்வு தேவை. உணவு சார்ந்த தொழிலில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவை. அதன்படி இருந்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க இன்றைய தினம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் எடுங்க, ஓமம் ரெண்டுத்தையும் கலந்து வச்சுட்டு அது கூட ஒரு சிறிய துண்டு பச்சைக்கருப்புற வைங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் நட்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் இன்றைய தினம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வரவுகள் நிறைந்த நாள். சகோதர வழியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படி நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் ஒரு பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் மேன்மைக்கான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்களுக்கு இன்னும் நன்மையை சேர்க்கும். மனதில் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேடல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு துறை சார்ந்து தேடல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத சில செயல்பாடுகளால் திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும். எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியெலாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது.
இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு. உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரே ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை, கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். அஷ்டம் நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021209. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். இரகசிய செயல்பாடு உங்களுக்கு மேன்மையை தரும். என்ன இரகசிய செயல்பாடுன்னா, நீங்கள் செய்கிற வேலை எல்லாரிடத்துலையும் சொல்லாதீங்க. இப்போது ஒரு புதுசாக ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லார்கிட்ட சொல்லிட்டு செய்யாதீங்க, சொல்லாமல் செய்யுங்க. அதில் உங்களுக்கு எதிர்பாராத நன்மையும் மேன்மையும் கிடைக்கும். முதலீடு சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி இந்த அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், இந்த தலை சம்பந்தப்பட்ட ஆபரண விற்பனை, அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்களுடைய செயல்பாடு வித்தியாசமான ஒரு செயல்பாடாக இருக்கும். அதில் ஒரு ஆர்வமும் ஏற்படும். அதேமாதிரி கணவன் மனைவியிடையே நிறைய புரிதல் இருக்கணும். ஏன்னா ஜென்மத்திலே கேது பகவான் 7 இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். கோபதாபங்களை இன்றைய தினம் கொஞ்சம் குறைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி உங்கள் செயல்பாடு இருந்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியதை விநாயகர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க கொஞ்சம் வெட்டி வேர் எடுங்க, அது கூட வசம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை, மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாளாகும். சுவாதி நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். அதே சமயத்தில் சமூக பணிகளில் இருப்பவர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இறை சார்ந்த பணியில் ஆர்வம் ஏற்படும். உங்களுடைய சிந்தனை உள்ளுணர்வு, ஒரு நமக்கெல்லாம் ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும், சில பேருக்கு மட்டும்தான் அது இருக்கும். அந்த இன்ட்யூஷன், அந்த சிந்தனை மூலம் ஒரு புதிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழல் அமையும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, ஒரு களிப்பாக்கு ஒன்று வைங்க, மஞ்சள் துண்டு ஒன்று வைங்க, 1 ரூபாய் காயின் வச்சு அதை அப்படியே மஞ்சள் நூல் சுற்றி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை, கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரக்கார் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்கார் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இன்றைய தினம் காப்பீடு, எல்ஐசி ஏஜென்ட்டு, இந்த துறையில் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் மீதான கருத்துக்களில் மாற்றங்கள் ஏற்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். மறைமுகமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அரசு தொடர்பான சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும்.
இன்றைய நாள் உங்கள் முயற்சி உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க கொஞ்சம் அருகம் இல்லைடுங்க, அது கூட வசமும் ஒரு சிறிய துண்டு பச்சைக்கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசை மேற்கு திசை அதிசய நிறனாமின் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இதன் உழைப்பு அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும். உயர் பொறுப்பில் இருப்பவர் அறிமுகம்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்களை அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்கள் மனதில் ஊக்கத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. அந்த டென்ஷனை தவிர்த்துட்டுனா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அதில் ஓமம் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த ஓமம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரமும் சிறிய துண்டு வசமும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அஷ்டநிறம் சந்தனமும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரன் நெருக்கம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரம் அறிமுகம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் செல்வம் செல்வாக்களும் அதிகரிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு தேவை. அதே சமயத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் அதன் மீது ரொம்ப கவனம் வைங்க. உத்தியோகத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய தினம் வேகத்தை விட விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நன்மையை சிறக்கும். அதே மாதிரி பகைமையை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுடைய விவேகமான செயல்பாட்டினால். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள். விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்கா ஏற்ற இறக்கமான நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை அறிந்து உங்கள் செயல்பாடு இருக்கும். அதே சமயம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, அந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். ஒரு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மை படிப்படியாகலாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகளெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க
அருகம்பல் கொஞ்சம் எடுங்க, அது கூட வெட்டி வேறும் ஒரு வசம்பு துண்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அசிர நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்திகரமான ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.